தென்திப்பகுதியில் இயங்கி வரும் எக்விடாக் வங்கியில் முன்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் லாக்கரில் இருந்த 6 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் காமராஜிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். காமராஜ், இந்த கொள்ளை சம்பவம் எப்போது நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, இதுகுறித்து வங்கி தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய எக்விடாஸ் எனப்படும் தனியார் வங்கி நிறுவனத்தில் இன்று வங்கியினுடைய ஊழியர் கார்த்தி என்பவர் காலை திறப்பதற்காக சென்ற போது வங்கியின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பது தெரிந்து அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து அருகில் இருக்கக்கூடிய செஞ்சி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்த நிபுணர் விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் வந்து சோதனை மேற்கொண்ட போது வங்கியில் இருந்த லாக்கர்கள், 2 லாக்கர்களை மர்ம நபர்கள் எடுத்து சென்றது தெரிய வந்தது. வங்கியில் வந்து 6 லட்சம் ரூபாய் பணம், ரொக்க பணம் இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து செஞ்சி போலீசார் தொடர்ந்து அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த வங்கியில் வந்து அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களுடைய ஹார்ட் டிஸ்கே வந்து கொள்ளையர்கள் திருடி சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வங்கி கொள்ளையர் அதாவது வங்கி வந்து சனிக்கிழமை திறக்கப்பட்டிருந்தது, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஞாயிற்றுக்கிழமையில் வங்கி திறக்கப்படுவதால் நேற்று நள்ளிரவு கொள்ளையர்கள் வந்து இந்த வங்கி கதவை உடைத்து இந்த லாக்கரை எடுத்து சென்றிருக்கலாம் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து செஞ்சி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வங்கியில் இருந்த ஹார்ட் டிஸ்கை வந்து கொள்ளையர் திருடி சென்றதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கொண்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை, டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.